மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு குருகுலம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் கணித பாடத்தில் காபோத சாதாரணதர மாணவர்களுக்குரிய மீட்டல் வகுப்பில் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி என்னும் பகுதியை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். வாங்க மாணவர்களை வரைக்கு செல்வோம். ஆகவே தரம் 11இல் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி ஆகிய ரெண்டு பகுதிகளையும் நாங்கள் இங்கு கற்க இருக்கின்றோம். முதலாவதாக நாங்கள் இந்த கூட்டல் விருத்தி தொடர்பான பகுதியை நாங்கள் பார்ப்போம். இந்த கூட்டல் விருத்தி என்றால் என்ன என்றதை நாங்கள் சற்று ஆராய்வோம். கூட்டல் விருத்தி என்பது முதலாம் உறுப்பை தவிர, அதாவது ஒரு கூட்டல் விருத்தி எனப்படுவது முதலாம் உறுப்பை தவிர எந்த ஓர் உறுப்பிலிருந்தும் அதற்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கும் போது ஒரு மாறா பெருமானம் கிடைக்குமாறுள்ள ஒரு எண்கோலம் கூட்டல் விருத்தி எனப்படும். அதாவது ஒரு கூட்டல் விருத்தி எனப்படுவது முதலாம் உறுப்பை தவிர எந்த ஓர் உறுப்பிலிருந்தும் அதற்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கும் போது ஒரு மாறா பெருமானம் கிடைக்குமாறுள்ள ஒரு எண்கோலமாகும். அதைத்தான் நாங்கள் கூட்டல் விருத்தி என்று சொல்லுவோம். இப்போ சில உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம், எண்கோலங்களை பார்ப்போம். இதில் நாங்கள் முதலாவதாக பார்க்க இருக்கிறது ஒரு எண்கோலம் ஒன்று இருக்குது. 1 3 5 7 9. ஆகவே நாங்கள் இதில் உள்ள வித்தியாசத்தை பார்க்குறோம். அதாவது 1க்கும் 3க்கும் இடையில் 2 அதிகரித்து கொண்டு போகுது. ஆகவே இதை நாங்கள் சொல்லுவோம் 1 2 கூட்டுப்படுது 3 5 7 9. ஆகவே நாங்கள் இதை பார்க்குறோம். 3லிருந்து 1 கழிக்கிறோம் 2 வருது, 5லிருந்து 3 கழிக்கிறோம் 2 வருது, 7லிருந்து 5 கழிக்கிறோம் 2 வருது, 9லிருந்து 7 கழிக்கிறோம் 2 வருது. ஆகவே இந்த எண்கோலம் ஒரு கூட்டல் விருத்தியாக இருக்கும். 2வது உதாரணத்தை பார்ப்போம். 11 8 5 2 1. இவற்றை நாங்கள் அவதானிக்கின்ற போது இதில் நாங்கள் 8லிருந்து 11 நான் கழிக்கின்ற போது 3 மறை 3 பெறப்படுது. ஆகவே 5லிருந்து நான் 8 கழிக்கிறேன், மறை 3 பெறப்படுது. 2லிருந்து 5 கழிக்கிறேன், மறை 3 பெறப்படுது. மறை 1லிருந்து 2 கழிக்கிறேன், மறை 3 பெறப்படுது. எவ்வாறு 8லிருந்து 3 கழிக்கும் போது மறை 3 பெறப்படுது என்றால் நாங்கள் இதில் எழுதுவோம் 8 8லிருந்து 11 கழிக்கிறேன். ஆகவே 2ம் வெவ்வேறு குறி. நாங்கள் பெருசிலேருந்து சின்னனை கழிக்கிறோம், பெருசின்ற குறியை போடுறோம். ஆகவே 11லேருந்து 8 கழிக்கிற போது 3 பெறப்படுது. பெருசின்ற குறி மறை. ஆகவே மறை 3ஆக இருக்கு. ஆகவே 11 8 5 2 மறை 9 என்பது ஒரு கூட்டல் விருத்தி ஆகும். அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்க்குற போது மறை 29 மறை 27 மறை 25 மறை 23 மறை 21. இதை நாங்கள் அவதானிக்கின்ற போது இவற்றின் முதலாம் உறுப்பை தவிர எந்த ஒரு உறுப்பை எடுத்து அதுக்கு முன்னுக்குள்ள உறுப்பை நாங்கள் கழிக்கிறோம். ஆகவே நாங்கள் மறை 27லேருந்து மறை 29 கழிக்கிறோம். அதை நாங்கள் எவ்வாறு கழிக்கலாம்? அவை மறை 27லிருந்து நான் கழிக்க போகிறது மறை 29. ஆகவே நாங்கள் இதை 2 வகையாக செய்யலாம். நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இதை கூட்டலாக மாற்றும் போது கூட்டற்றாக உள்ள நேர்மாறாக மாறிடும். ஆகவே மறை 27 இதை நாங்கள் கூட்டலாக மாற்றுகின்ற போது இந்த கூட்டற்றாக உள்ள நேர்மாறு 29ஆக மாறிடும். ஆகவே இந்த நேர்மறை எண்கள் ரெண்டும், ஒரு நேரெண் ஒரு மறையன். ஆகவே ஒவ்வொரு குறி கழிபடும். 29லேருந்து 27 கழிக்கிறேன் 2, பெருசின்ற குறி சகரெண்ட். அல்லது நாங்கள் இன்னொரு விதமாக நாங்கள் இலகுவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த மறை 27 கழிக்க வேண்டும் மறை 29. ஆகவே இதை நாங்கள் கருதுகிற போது மறை 27 நாங்கள் இவ்வாறும் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மறையோட பெருக்கும் போது நேராக மாறிடும். 2 குறியை நாங்கள் ஒரு குறியா மாத்திரம் 29. இப்போ இந்த மறையன் நீரன் 2ம் வெவ்வேறு குறி கழிபடும். பெருசிலேருந்து நாங்கள் சிசை கழிக்கிறோம், பெருசின்ற குறியை போடுறோம். 29லேருந்து 27 கழிக்கிறோம் 2. ஆகவே பெருசின்ற குறி சகரெண்ட். ஆகவே நாங்கள் 2ல் விரும்பின விதத்தை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இதற்கிடையில் உள்ள வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கின்ற போது நோக்கிற போது சகரெண்ட். மறை 25லேருந்து மறை 27 கழிக்கிறோம் சகரெண்ட். மறை 23லேருந்து மறை 25 கழிக்கிறோம் சகரெண்ட். மறை 21 இந்த மறை 23 கழிக்கிறோம் சகரெண்ட். ஆகவே இவற்றின் பொது வித்தியாசங்கள், அதாவது முதலாம் உறுப்பை தவிர எந்த ஒரு உறுப்பை எடுத்தாலும் அதுக்கு முன்னுள்ள உறுப்பை கழிக்கிற போது பெருமானம் சகரெண்ட் என்ற மாறா பெருமானம் கிடைத்திருக்கு. ஆகவே இதை நாங்கள் கூட்டல் விருத்தி என்று சொல்லுவோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். இந்த கூட்டல் விருத்தி என்ற பாடத்தில் மிக முக்கியமானது இந்த பொது வித்தியாசம். ஒரு எண்தோட கூட்டல் விருத்தியில் பொது வித்தியாசத்தை நாங்கள் எவ்வாறு காணலாம்? ஆகவே பொது வித்தியாசம் சமன், பொது வித்தியாசத்தை நாங்கள் டியால் குறிப்போம். பொது வித்தியாசம் சமன், நாங்கள் இதில் பார்க்குற போது முதலாம் உறுப்பை தவிர்ந்த எந்த ஒரு உறுப்பு எடுத்தும், முதலாம் உறுப்பு தவிர எந்த ஒரு உறுப்பிலிருந்தும் கழித்தல் அதற்கு முன்னே உள்ள உறுப்பு. ஆகவே முதலாம் உறுப்பு தவிர்ந்த எந்த ஒரு உறுப்பில் இருந்தும் அதற்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கிற போது பெறப்படுவது பொது வித்தியாசமாக இருக்கும். ஏன் முதலாம் உறுப்பு தவிர? முதலாம் உறுப்பை நாங்கள் எடுத்தால் அதுக்கு முன்னுக்கு ஒரு உறுப்பு இல்லை. ஆகவே நாங்கள் முதலாம் உறுப்பு தவிர்ந்த எந்த ஒரு உறுப்பு எடுத்தாலும் அதற்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கும் போது பெறப்படுகிற பெருமானம் பொது வித்தியாசம். ஆகவே நாங்கள் அந்த கூட்டல் விருத்தியில் இலகுவான கழிக்கக்கூடிய இலகுவானதை நாங்கள் தெரிவு செய்து பொது வித்தியாசத்தை காண முடியும். இப்போ நாங்கள் உதாரண கணக்கொண்ட பார்ப்போம். ஆகவே நாங்கள் இந்த முதலாவது கூட்டல் விதியை பார்க்குறோம். 19, 16, 13, 10 இப்படியே தொடர்ச்சியாக செல்லுது. ஆகவே இதில் நான் பொது வித்தியாசத்தை காண போகிறேன். நான் இலகுவானது எடுப்பேன். நான் ரெண்டாவது உறுப்பையும் முதலாம் உறுப்பையும் எடுக்கிறேன். ரெண்டாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறேன். ஆகவே டி சமன் 16, 19. ஆகவே இது நேர்மறை கழிவடம். பெருசிலேருந்து சின்ன கழியுங்க, பெருசின்ன குறிய போடுங்க. அப்போ 19லேருந்து 16 போனால் 3 பெருசு மறையாக இருக்கும். ஆகவே மறை 3 பெறப்படுது. ரெண்டாவது கூட்டல் விருத்தியை கருதுகிறோம். மறை 31, மறை 27, மறை 23. இதுன்ற பொது வித்தியாசத்தை நான் காண்கின்ற போது டி சமன் மறை 27 இருந்து கழிக்கிறேன் மறை 31. ஆகவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த மாதிரி மறை 27 சக 31 சய சகவா மாறிடும். ஆகவே 31 இருந்து நான் 27 கழிக்கிறேன். ஆகவே அதின் பெறுமதி 4 இருக்கும். ஆகவே ரெண்டாவது கணக்கில் அதின் பொது வித்தியாசம் நேர் 4 காணப்படும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். பின்வரும் ஒவ்வொரு எண்தொடரும் கூட்டல் விருத்தி என காட்டுக. பின்வரும் ஒவ்வொரு எண்தொடரும் கூட்டல் விருத்தி என காட்டுக. அப்போ நாங்கள் எவ்வாறு கூட்டல் விருத்தி என்று காட்டுறது? ஆகவே நாங்கள் உதாரணம் ஒன்றின் மூலம் நாங்கள் பார்ப்போம். 37, 34, 31, 28 என்னும் எண் தொடரானது கூட்டல் விருத்தி என்று நான் காட்டுவோம். ஆகவே நான் முதலாவது பொது வித்தியாசத்தை காண போகிறேன். இந்த ரெண்டாம் உறுப்பில் இருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறேன். ஆகவே 34லேருந்து 37 கழிக்கிற போது மறை 3 பெறப்படுது. நான் அடுத்த பொது வித்தியாசத்தை காண்கிறேன். 34யும் 31யும் எடுக்கிறேன். 31லேருந்து 34 கழிக்கிறேன். அப்போதும் எனக்கு மறை 3 பெறப்படுது. நான் அடுத்த பொது வித்தியாசத்தையும் எடுக்கிறேன். 28யும் 31யும் கருதுகிறேன். 28லேருந்து 31 கழிக்கிறேன். அப்போதும் எனக்கு கிடைக்கிற பெருமானம் மறை 3. ஆகவே இந்த எண்கோலத்தில் மறை 3 பெறப்படுது. தொடர்ச்சியாக நாங்கள் ஒவ்வொரு வித்தியாசத்தையும் கணிக்கின்ற போது மறை 3 என்ற அந்த மாறா பெருமானம் பெறப்படுது. ஆகவே இந்த எண்கோலம் ஒரு கூட்டல் விருத்தி ஆகும். ஆகவே பொது வித்தியாசம் சமன், எனவே கூட்டல் விருத்தி ஆகும். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதியை பார்க்கின்ற போது ஒரு கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பும் பொது வித்தியாசமும் தரப்படும் போது அதன் முதல் 5 உறுப்புகளையும் எழுதுதல். இப்போ உதாரணம் ஒன்றை நாங்கள் பார்ப்போம். முதலாம் உறுப்பு 13 என தரப்பட்டிருக்கு. பொது வித்தியாசம் மறை 5 என தரப்பட்டிருக்கு. அந்த கூட்டல் விருத்தியின் முதல் 5 உறுப்புகளை நாங்கள் எவ்வாறு எழுதலாம்? ஆகவே முதலாம் உறுப்பு எழுதுகிறேன். முதலாம் உறுப்போட பொது வித்தியாசத்தை கூட்டுற போது ரெண்டாம் உறுப்பு பெறப்படும். ரெண்டாம் உறுப்போட பொது வித்தியாசத்தை கூட்டுற போது மூன்றாம் உறுப்பு பெறப்படும். ஆகவே நான் 13ஓட மறை 5 கூட்டுறேன். அப்போ 13ஓட மறை 5 கூட்டுற போது 5 கழிவடும். ஆகவே 8 இருக்கும். 8ஓட மறை 5 கூட்டுறேன். நேரம் மறையும் வெவ்வேறு குறி. ஆகவே 8லேருந்து 5 கழிவட்டு 3 வரும். 3ஓட மறை 5 கூட்டுறன். ஆகவே 2 வெவ்வேறு குறி. அப்போ 5லேருந்து 3 போனால் 2 பெருசின்ற குறி மறை. ஆகவே மறை 2 பெறப்படும். மறை 2ஓட மறை 5 கூட்டுறன். மறை 5 ரெண்டும் ஒரே குறி மறை. ஆகவே மறை 7 பெறப்படும். ஆகவே நாங்கள் முதல் 5 உறுப்புகளையும், அப்போ முதலாம் உறுப்பும் பொது வித்தியாசமும் தரப்படும் போது அந்த கூட்டல் விருத்தியின் முதல் 5 உறுப்புகளையும் எழுதக்கூடியதாக இருக்கும். நாங்கள் அடுத்த பகுதியை பார்ப்போம். இந்த கூட்டல் விருத்தியை கருதுவோம். 11, 14, 17, 20, 23 இந்த கூட்டல் விருத்தியை கருதுகிற போது இவை ஒவ்வொன்றையும் நாங்கள் அவதானிப்போம். ஒவ்வொன்றையும் நாங்கள் உறுப்புகள் என்று சொல்லுவோம். கூட்டல் விருத்தியின் ஒவ்வொரு உறுப்பும் கமகமவால் வேறுபடுத்தப்படும். அப்போ முதலாம் உறுப்பை நாங்கள் T1 என்று சொல்லுவோம், ரெண்டாம் உறுப்பை T2 என்று சொல்லுவோம், மூன்றாம் உறுப்பு T3, நான்காம் உறுப்பு T4, ஐந்தாம் உறுப்பு T5. ஆகவே எண்ணாம் உறுப்பை நாங்கள் சொல்லுவோம் Tn என்று சொல்லுவோம். இதிலேயும் நாங்கள் இந்த முதலாம் உறுப்புக்கு ஒரு விசேட பெயர் வச்சிருக்கிறோம், A என்று குறிப்போம். அப்போ இந்த ஒரு கூட்டல் விருத்தியின்றையும் கணக்கு செய்வதற்கு எங்களுக்கு ரெண்டும் மிக முக்கியமானது. அந்த விருத்தியின் முதலாம் உறுப்பு மிக முக்கியம், ரெண்டாவது பொது வித்தியாசம் முக்கியம். ஆகவே முதலாம் உறுப்பை மட்டும் நாங்கள் T1 என்று குறிக்கிறத காட்டியும் A என்ற ரீதியில் குறிப்போம். ஆகவே A என்றா முதலாம் உறுப்புன்ற தெரியணும் கூட்டல் விருத்தியில். ஆகவே பொது வித்தியாசம் எப்படி காணப்போகிறோம், பொது வித்தியாசத்தை நாங்கள் Dயால் குறிப்போம். முதலாம் உறுப்பு அல்லாத ஒரு உறுப்பில் இருந்து அதற்கு முன்னே உள்ள உறுப்பை கழிக்கிறோம், அப்படி பெறப்படுறது பொது வித்தியாசம். ஆகவே 14 இந்த 11 கழிக்கிறேன் 3 பெறப்படும். ஆகவே பொது வித்தியாசத்தை நாங்கள் D என்று குறிப்போம். எல்லாம் இங்கே நாங்கள் சிம்பிள் லெட்டர்ஸில் தான் பயன்படுத்துவோம். ஆகவே முதலாம் உறுப்பு A, அதே போல் பொது வித்தியாசம் D ஆக இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்லாமல் நினைக்கிறேன். ஒரு கூட்டல் விருத்தியின் எண்ணாம் உறுப்புக்குரிய சூத்திரம் நாங்கள் கடந்த வகுப்பில் படிக்க நாங்கள் ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். ஆகவே அந்த சூத்திரத்தை நாங்கள் இங்கே அவதானிப்போமாக இருந்தால், உறுப்பு காண்பதற்குரிய சூத்திரம் Tn சமன் A சக என் சயோன்று தரடி. அப்போ இங்கே நாங்கள் ஒவ்வொன்றையும் தெரிஞ்சிருக்க வேண்டும். ஆகவே Tn என்பது எண்ணாம் உறுப்பு, A என்பது முதலாம் உறுப்பு, அடுத்தது D என்பது பொது வித்தியாசம், என்னன்றது அந்த தொடரில் உள்ள உறுப்புகளின் அந்த விருத்தியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, அந்த கூட்டல் விருத்தியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. ஆகவே மிக முக்கியமான உறுப்பு தொடர்பான கூட்டல் விருத்தி இந்த உறுப்பு தொடர்பான மிக முக்கியமான சூத்திரம் இந்த Tn சமன் A சக என் சயோன்று D ஆக இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக இதில் உள்ள சில பகுதிகளை நாங்கள் வினாக்கள் எவ்வாறு வரும், அதுக்கு நாங்கள் எவ்வாறு ஆன்சர் பண்ணணும் என்றதை தொடர்பாக நாங்கள் பார்க்க போகிறோம். அதற்கிடையில் நான் ஒரு சிறு இது சொல்கிறேன். காபோத இந்த கூட்டல் விருத்தியை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கணும். காபோத சாதாரண தர பரீட்சை வினாத்தாளில் பகுதி 1 ஏயில் 2 புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவும், பகுதி கணிதம் 2 பகுதி பியில் 7வது வினாவாக 10 புள்ளிகளை கொண்ட ஒரு வினாவும் இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி ரெண்டையும் உள்ளடக்கியதாக இருக்கும். ஆகவே காபோத சாதாரண தர பரீட்சையில் 12 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி, இலகுவாக புள்ளி எடுக்கக்கூடிய ஒரு பகுதி. ஆகவே நாங்கள் இப்போ உறுப்பு காண்றக்குரிய சூத்திரத்தை கற்றிருக்கிறோம். இதில் நாங்கள் எவ்வாறு கேள்வி வரும், நாங்கள் அதுக்கு எவ்வாறு விடையளிப்பது என்பது தொடர்பாக நாங்கள் சில பகுதிகளை பார்ப்போம். கீழே தரப்பட்ட கூட்டல் விருத்தியின் எண்ணாம் உறுப்பை என் சார்பில் இயலுமானவரை எளிய வடிவில் தருக. எண்ணாம் உறுப்பை என் சார்பில் இயலுமானவரை எளிய வடிவில், அதை நாங்கள் சுருக்கி எளிய வடிவில் கொடுக்கணும். ஆகவே இப்போ நாங்கள் உதாரணம் ஒன்றை கருதுவோம். 19, 16, 13, 10 என்னும் கூட்டல் விருத்தியை கருதுகிறோம். அப்போ இதில் நாங்கள் உடனே இதில் இருந்து எடுக்கக்கூடிய தரவுகளை பார்த்தால் முதலாம் உறுப்பு தெரியும் 19. பொது வித்தியாசத்தை நாங்கள் காணலாம். பொது வித்தியாசம் முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பிலேருந்து அதுக்கு முன்னே உறுப்பை கழிக்கிறேன். நான் 16லேருந்து 19 கழிக்கிறேன் 3 மறை 3. இது நேரும் மறையும் வர்றபடியால் நாங்கள் பெருசிலேருந்து சின்னனை கழிக்கிறோம், பெருசின்ற குறிக்க போடுறேன். ஆகவே 19ல் 16 போனால் 3, பெருசின்ற குறி மறை, ஆகவே மறை 3. நான் இப்போ எண்ணாம் உறுப்பை காணணும், Tn காணணும். ஆகவே நான் உறுப்பு காண்றக்குரிய சூத்திரமான Tn சமன் A சக என் சயோன்று Dயை நான் இதில் பயன்படுத்துகிறேன். ஆகவே Tn சமன் முதலாம் உறுப்பு எங்களுக்கு 19 சக என் சயோன்று தர எண்ணாம் உறுப்புன்றபடியாக நாங்கள் என்ன பயன்படுத்துகிறேன், பொது வித்தியாசம் மறை 3. ஆகவே 19 இந்த மறை 3ஆல் நாங்கள் இந்த அச்சரகணித கோவை இந்த கோவையை அடப்பு நீக்கம் செய்ய போகிறேன். ஆகவே மறை 3ஆல் என்ன பெருக்கிறேன், மறை 3, மறை 3ஆல் மறை 1 பெருக்கிறேன் நேர் 3 பெறப்படுது. ஆகவே இதை இன்னும் நாங்கள் சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே Tn சமன் இது நேர் 19 நேர் 3 ரெண்டும் ஒரே குறி, ஆகவே கூட்டுப்படம் 22 சாய 3n. ஆகவே இந்த கூட்டல் விருத்தியின் எண்ணாம் உறுப்புக்குரிய சுருக்கிய வடிவம் எளிய வடிவம் 22 Tn சமன் 22 சாய 3n ஆக இருக்கும். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த பகுதிக்கு போவோம். அடுத்த பகுதியை அவதானிக்கின்ற போது 7, 5, 3, 1 என்னும் கூட்டல் விருத்தியில் 13ஆம் உறுப்பை காண்க. ஆகவே 7, 5, 3, 1 என்னும் கூட்டல் விருத்தியில் 13ஆம் உறுப்பை காண சொல்லியிருக்கு. ஆகவே இந்த கூட்டல் விருத்தியிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய தரவுகளை பார்ப்போம். முதலாம் உறுப்பு எங்களுக்கு தெரியும் 7. பொது வித்தியாசத்தை நாங்கள் காணப்போகிறோம். முதலாம் உறுப்பு எல்லா உறுப்பிலேருந்து கழிக்கிறேன். 5ல் இருந்து 7 கழிக்கிறேன். மறை 2. அப்போ நேர் மறை தெரியும். 7ல் இருந்து 5 போனால் 2 பெருசின்ற குறி மறை, ஆகவே மறை 2. அடுத்தது நாங்கள் காண வேண்டியது 13ஆம் உறுப்பு எண்ணிக்க T 13. ஆகவே எண்ணின்ற பெருமானம் எங்களுக்கு 13 என்று தெரியும். ஆகவே உறுப்புக்குரிய சூத்திரம் Tn = NsN1 நாங்கள் பயன்படுத்துவோமாக இருந்தால், அப்போ நான் எண்ணுக்கு பதிலாக 13ஆம் உறுப்பு எண்ணிக்க நான் எண்ணுக்கு பதிலாக 13 போடுறேன். T 13 = முதலாம் உறுப்பு ஏக்கு பதிலாக 7, எண் வந்து 13 - 1, பொது வித்தியாசம் மறை 2. ஆகவே 7 - 13ல் இருந்து 1 கழிக்கிறேன், 12 - மறை 2. அடுத்த நாங்கள் பெருக்கலை செய்வோமாக இருந்தால் 7 - 12 2ஆல் பெருக்கினா 24. இது ரெண்டும் வெவ்வேறு குறி, ஆகவே கழிபடும். 24ல் இருந்து 7 கழிக்கிறேன், ஆகவே நாங்கள் போடுறோம் பெருசின்ற குறிய போடுறேன் மறை 17. ஆகவே இந்த கூட்டல் விருத்தி இந்த 13ஆம் உறுப்பு மறை 17ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கை அவதானிப்போம். அடுத்த கணக்கு நாங்கள் பார்க்குறோம் 7 - 3 - -1 - -5 எனும் கூட்டல் விருத்தியில் மறை 25 இத்தொடரின் எத்தனையாம் உறுப்பாகும்? அப்போ இந்த மறை 25, அப்போ முதலாவது கேள்வி கேட்டது 12ஆம் உறுப்பை காண்க, 13ஆம் உறுப்பை காண்க என்று கேட்டிருக்கு. இப்போ உள்ள கேள்வி கேட்டிருக்கு மறை 25 என்பது இத்தொடரின் கூட்டல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பு என்று கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் இதில் அவதானிக்கின்ற போது 7 - 3 - 1, அப்போ இதில் நாங்கள் மறை 25 என்பது கூட்டல் விருத்தியின் இத்தொடரின் இல்லை கூட்டல் விருத்தியின், அப்போ இதில் கேட்டிருக்கு இந்த கூட்டல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும்? இந்த கூட்டல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பு? இக்கூட்டல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும்? இக்கூட்டல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும்? கூட்டல் விருத்தியின் எத்தனையாம் உறுப்பாகும்? ஆகவே நாங்கள் இந்த கூட்டல் விருத்தியிலிருந்து பெறக்கூடிய தரவுகளை அவதானிப்போம். முதலாம் உறுப்பு 7, பொது வித்தியாசத்தை காண்றேன். பொது வித்தியாசம் 3ல் இருந்து நான் 7 கழிக்கிறேன், ஆகவே மறை 4. அடுத்தது நான் Tn எண்ணாம் உறுப்பை நான் 25 மறை 25ஆக எடுக்கிறேன். அப்போ Tn = மறை 25. எனக்கு காண வேண்டியது எண். ஆகவே Tn = NsN1 என்னும் சூத்திரத்தை நாங்கள் இங்கே பயன்படுத்துகிற போது நான் எண்ணாம் உறுப்பு Tnக்கு பதிலாக மறை 25 போடுறேன். மறை 25 எத்தனையாம் உறுப்புன்னு காணணும். ஆகவே Tnக்கு பதிலாக மறை 25, முதலாம் உறுப்பு 7, காண வேண்டியது எண், பொது வித்தியாசம் மறை 4. ஆகவே நான் இந்த 7 வந்து நான் 2 பக்கமும் கழிக்கிறேன். இந்த 7 இல்லாமல் செய்கிறதுக்காக இடது பக்கம் 2 சமன்பாட்டின் 2 பக்கமும் 7 கழிக்கிறேன். மறை 25 - 7 = NsN1 - மறை 4. ஆகவே மறை 25 மறை 7 கூட்டுப்படும் 2 ஒரே குறி. மறை 32 - NsN1 - மறை 4. 2 பக்கமும் நான் மறை 4ஆல் வகுக்கிறேன். ஆகவே மறை 4ஆல் வகுக்கும் போது மறை 32, அப்போ மறையின் கீழ் மறை நேராக மாறிடும். 32 - 4 வகுக்கும் போது எங்களுக்கு 8 கிடைக்கும். ஆகவே 8 = NsN1. 2 பக்கமும் நான் 1 கூட்டுறேன், ஆகவே எண்ணின்ற பெறுமதி 9ஆக இருக்கும். ஆகவே மறை 25 என்பது இத்தொடரின் 9ஆம் உறுப்பாகும். ஆகவே நாங்கள் இதில் பார்க்குற போது N = 2 பக்கம் 1 கூட்டுறன் 9. ஆகவே மறை 25 என்பது இக்கூட்டல் விருத்தியின் 9ஆம் உறுப்பாகும். இக்கூட்டல் விருத்தியின் 9ஆம் உறுப்பாகும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். மறை 9 ரைட். அடுத்த பகுதியில் நாங்கள் பார்க்குறோம் ஒரு கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 7ஆகவும் 8ஆம் உறுப்பு மறை 14ஆகவும் இருப்பின் பொது வித்தியாசத்தை காண்க. அப்போ முதலாம் உறுப்பு 7 என்று தரப்பட்டிருக்கு, 8ஆம் உறுப்பு மறை 14 என்று தரப்பட்டிருப்பு இருக்கும்போது இவ்விருத்தியின் பொது வித்தியாசத்தை காண சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் தந்த தரவுகளை எழுதுவோம். முதலாம் உறுப்பு A = 7, 8ஆம் உறுப்பு T8 = மறை 14. எங்களுக்கு காண வேண்டியது Dயை காண வேணும், பொது வித்தியாசத்தை காணணும். நான் Tn = NsN1 என்னும் சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன். அப்போ 8ஆம் உறுப்பு எனக்கு தெரியும் மறை 14 என்றபடியாக நான் எண்ணுக்கு பதிலாக 8 போடுறேன். அப்போ T8 = முதலாம் உறுப்பு 7 - 8 தர பொது வித்தியாசம் காண வேண்டியது. ஆகவே T8க்கு பதிலாக நாங்கள் போடலாம் மறை 14. மறை 14 - 7 - 8ல் 1 போனால் 7D. 2 பக்கமும் நான் இந்த 7 இல்லாமல் செய்யணும். ஆகவே 2 பக்கமும் நான் 7 கழிக்கிறேன். மறை 14 - 7 - 7D ஆக இருக்கும். 2 ஒரே குறி கூட்டுப்படும். மறை 21 - 7D. ரெண்டு பக்கமும் நான் 7ஆல் வகுக்கிறேன். ஆகவே டி என்ற பிரமாணம் எங்களுக்கு கிடைக்கும் மறைமூன்று. ஆகவே இந்த கூட்டல் விருத்தி என்ற பொது வித்தியாசம் மறைமூன்றாக இருக்கும். தொடர்ச்சியாக அடுத்த கணக்குக்கு நாங்கள் செல்வோம். அடுத்த கணக்கை நாங்கள் அவதானிக்கின்ற போது ஒரு கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மறைநாளாகவும் 12ஆம் உறுப்பு மறை 13ஆகவும் இருப்பின் முதலாம் உறுப்பை காண சொல்லியிருக்கு. நாங்கள் ஒவ்வொரு வகையான இந்த கூட்டல் விருத்தியின் ஒவ்வொரு வகையான கணக்கிலையும் நாங்கள் ஒவ்வொன்றை ஆராய்கிறோம். ஆகவே இந்த கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் மறைநாள் என தரப்பட்டிருக்கு, 12ஆம் உறுப்பு மறை 13 என தரப்பட்டிருக்கு, முதலாம் உறுப்பை காண சொல்லியிருக்கு. நாங்கள் இயலுமானவரை இந்த கணக்கிலிருந்து தரவுகளை எழுதிக்கொள்வோம். அப்போ டி சமன் மறை 4 பொது வித்தியாசம். 12ஆம் உறுப்பு சொல்லும்போது டி 12 சமன் மறை 13. எங்களுக்கு காண வேண்டியது முதலாம் உறுப்பு ஏ. ஆகவே நான் டிஎன் சமன் ஏ சக என் சே 1 டியை நான் பயன்படுத்துகிற போது டி 12 எங்களுக்கு 12ஆம் உறுப்பு தெரியும். ஆகவே டி 12 சமன் ஏ காணப்பட வேண்டிய கணியம் என்னுக்கு பதிலாக 12 சை 1 பொது வித்தியாசம் மறை 4. ஆகவே 12ஆம் உறுப்புக்கு பதிலாக இப்போ எனக்கு தெரியும் மறை 13. ஆகவே மறை 13 சமன் ஏ சக 12 இந்த ஒன்றை கழிக்கிறேன் 11 தர மறை 4. ஆகவே மறை 13 சமன் ஏ சக மறை 11 மறை 4ஆல் பிரிக்கும் போது மறை 44. ரெண்டு பக்கமும் நான் 44 கூட்டுறேன். அப்போ மறை 13ஓட 44 கூட்டுறது சமன் ஏ. ஆகவே ரெண்டும் ஒவ்வொரு குறியண்டபடியாக இது கழிபடும். அப்போ 44லேருந்து 13 நான் கழிக்கிறேன். அப்போ ஏ என்ற பெருமானம் 31ஆக இருக்கும். ஆகவே இந்த கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 31ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு செல்வோம். அப்போ தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கில் பார்ப்போம். 17, 15, 13, 11 என்னும் கூட்டல் விருத்தியில் மறை 4 உடைய ஒரு உறுப்பு இருக்க முடியாது என காட்டுக. அப்போ இருக்க முடியாது என்று காட்டுறதுன்றா நாங்கள் எவ்வாறு காட்டுறது? அப்போ நான் மறை 4 எத்தனையாம் உறுப்பு என்று காண்றேன். அந்த உறுப்பை காணும் போது அந்த எண் எங்களுக்கு ஒரு நிறையெண்ணாக அமையாதபோதாக நேர்நிறையெண்ணாக அமையாவிடின் ஒரு பின்னமாகவோ தசமமாகவோ அல்லது மறையிலோ அமைந்தால் அப்படி ஒரு உறுப்பு இருக்க முடியாது. அப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை நிச்சயமாக ஒரு நேர்நிறையெண்ணாக இருத்தல் வேண்டும். ஆகவே நான் இப்போ மறை 4 எத்தனையாம் உறுப்பு என்று காண போகிறேன். ஆகவே இதில் இருந்த தரவுகளை எழுதுவோம். முதலாம் உறுப்பு எங்களுக்கு தெரியும் 17. பொது வித்தியாசத்தை நான் பார்க்குற போது 15லேருந்து 17 கழிக்கிறேன். ஆகவே மறை 2. நான் டிஎன்னுக்கு பதிலாக மறை 4 எழுதிட்டு நான் என்ன காண போகிறேன்? அப்போ மறை 4 எத்தனையாம் உறுப்பு என்று காண போகிறேன். ஆகவே உறுப்பு காண்றக்குரிய சூத்திரத்தை பயன்படுத்துவோம். டிஎன் சமன் ஏ சக என் சை 1 டி. இதில் நான் டிஎன்னுக்கு பதிலாக மறை 4 போடுறேன். முதலாம் உறுப்பு 17, என் சை 1 பொது வித்தியாசம் மறை 2. அப்போ நான் இதை இலகுவாக தீர்க்கிறதுக்கு ரெண்டு பக்கமும் 17 கழிக்கிறேன். அப்போ மறை 4 சை 17 சமன் என் சை 1 தர மறை 2. ஆகவே இது ரெண்டும் மறையாக இருக்கிறபடியாக கூட்டுப்படும் மறை 21 சமன் என் சை 1 தர மறை 2. ரெண்டு பக்கமும் மறை 2ஆல் நான் வகுக்கிறேன். அப்போ மறை 2ஆல் வகுக்கும் போது மறை 21 மறை 2 சமன் என் சை 1. ஆகவே மறையால் வகுக்கும் போது நேர். அப்போ இதை நான் கலப்பெண்ணுக்கு மாத்திரன் 10 சமன் என் சை 1. இந்த ஒன்றை நான் ரெண்டு பக்கமும் கூட்டுறேன். ஆகவே என் சமன் 11. ஆகவே உறுப்புகளின் எண்ணிக்கை ஒரு பின்னத்திலே ஒருபோதும் அமையாது. உங்களுக்கு தெரியும் 11ஆம் உறுப்புன்ற ஒரு உறுப்பு இல்லை. 11ஆம் உறுப்புன்று இருக்கலாம் அல்ல 12ஆம் உறுப்புன்று இருக்கலாம். ஆகவே ஒரு நிறையெண்ணாக நேர்நிறையெண்ணாக அமையாத காரணத்தால் மறை 4 என்பது இத்தொடரின்ற ஒரு உறுப்பு அன்று. அதை இன்னானது ஒரு நேர்நிறையெண்ணாக அமையாத காரணத்தினால் மறை 4 உடைய ஒரு உறுப்பு விருத்தியில் இருக்க முடியாது. ஆகவே ஒரு உறுப்பாக இருக்க முடியாது என காட்டுகண்டா அதை எத்தனையாம் உறுப்பென்று காணுங்க. உறுப்பை நீங்கள் காண்கின்ற போது ஒரு பின்னத்திலேயோ தசமத்திலேயோ மறையிலேயோ வருமாக இருந்தால் அவ்வாறு ஒரு எண் இருக்க முடியாது. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு செல்வோம். 17, 22, 27, 32 என்னும் கூட்டல் விருத்தி அப்படி 72 என்னும் கூட்டல் விருத்தியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை காண சொல்லியிருக்கு. இப்படி ஒரு கூட்டல் விருத்தி தந்திருக்கு. முதலாம் உறுப்பு 17, 22, 27, 32 அப்படியே போய் 72 என்னும் விருத்தியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண சொல்லியிருக்கு. அப்போ இதில் இருந்து நாங்கள் தரவுகளை எழுதுகிற போது முதலாம் உறுப்பு 17 பொது வித்தியாசத்தை நாங்கள் காண்போம். 22 இந்த 17 கழிக்கிறேன் எங்களுக்கு கிடைக்கும் 5. அடுத்தது நான் பயன்படுத்துகிறேன் டிஎன்னுக்கு பதிலாக நான் 72 போடுறேன். 72 அப்போ நான் இதில் என்ன செய்ய வேண்டும்? 72 எத்தனையாம் உறுப்பு என்று கண்டனேண்டா அத்தனை உறுப்புகள் இந்த விருத்தியில் இருக்குது, கூட்டல் விருத்தியில் இருக்குது. ஆகவே நான் டிஎன்னுக்கு பதிலாக 72 போட்டு நான் என்ன காணணும்? ஆகவே நான் டிஎன் சமன் ஏசாக என்சையோன்று டிஎன்னும் சூத்திரத்தை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ டிஎன்னுக்கு பதிலாக நான் 72 போடுறேன். முதலாம் உறுப்பு 17, என்சையோன்று தர பொது வித்தியாசம் 5. ஆகவே 2 பக்கமும் 17 கழிக்கிறேன். 72 சமன் என்சையோன்று தர 5. ஆகவே 55 சமன் என்சையோன்று தர 5. 2 பக்கமும் நான் 5ஆல் வகுக்கிறேன். 55 5ஆல் வகுக்கும் போது 11 சமன் என்சையோன்று. 2 பக்கம் ஒன்றை கூட்டுறேன், என் சமன் 12. ஆகவே இவ்விருத்தியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை 12 உறுப்புகள் உள்ளன இவ்விருத்தியில். நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த கணக்கு போவோம். அடுத்த கணக்கு நாங்கள் பார்க்குறோம், கூட்டல் விருத்தி ஒன்றின் 7ஆம் உறுப்பு 32, 12ஆம் உறுப்பு 57. நீன் எங்களுக்கு கேட்டிருக்கு முதலாம் உறுப்பை காண்க, 2வது கேள்வியேற்றிருக்கு பொது வித்தியாசத்தை காண்க, இந்த 2 3வது கேள்வியேற்றிருக்கு 18ஆம் உறுப்பை காண்க. அப்போ இந்த கூட்டல் விருத்தி ஒன்றின் 7ஆம் உறுப்பு 32, 12ஆம் உறுப்பு 57. நான் உறுப்புகளின் எண்ணிக்கைக்குரிய சூத்திரத்தை பயன்படுத்த போனால், அப்போ நான் முதல் 7ஆம் உறுப்பை நான் எழுதுகிறேன், T7 சமன் 32. 12ஆம் உறுப்பு T12 சமன் 57. எனக்கு முதலாவதாக காண வேண்டியது ஏஎம் டிஎம் காணணும். அதை கொண்டு நான் பிறகு ஏஎம் டிஎம் தெரிஞ்சால் நாங்கள் 18ஆம் உறுப்பை காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நான் முதலாவது T7 சமன் 32, 7ஆம் உறுப்பு 32 என்றதுக்கு நான் டிஎன் உறுப்புக்குரிய சூத்திரத்தை பயன்படுத்துகிறேன். டிஎன் சமன் ஏசாக என்சையோன்று தர டியை பயன்படுத்துகிறேன். ஆகவே 7ஆம் உறுப்பு தெரியும். அப்போ T7 சமன் ஏசாக 7 சையோன்று தர டி. ஆகவே T7க்கு பதிலாக உங்களுக்கு தெரியும் 57 சமன் ஏசாக 6 டி. அப்போ இதில் இருந்து நான் ஒருங்கம சமன்பாடு ஒன்றை உருவாக்கணும். அப்போ ஒருங்கம சமன்பாட்டு மெதட்டுக்கு வருவோம். அப்போ நாங்கள் இந்த சமன்பாட்டை நான் ஒழுங்கமைக்க போகிறேன். அப்போ நான் உடனே எழுதலாம் ஏசாக 6D சமன் 32. சமனை மாற்றி எழுதுறேன். இடப்பக்கம் தெரியா கணியத்தை வச்சுக்கொண்டு விலப்பக்கம் தெரிந்த கணியத்தை மாற்றிட்டேன். ஆகவே ஏசாக 6D, அப்போ 7ஆம் உறுப்பு 32 என்னென்று போடுறேன், ஏசாக 6D சமன் 32. ஆகவே இது முதலாம் சமன்பாடு. இவ்வாறே 12ஆம் உறுப்பு 57 என்று தரப்பட்டிருக்கு. அப்போ இதை வச்சுக்கொண்டு நான் இப்படி ஒரு சமன்பாட்டை உருவாக்க போகிறேன். அப்போ 12ஆம் உறுப்பு என்னும் போது ஏசாக 12 கழிக்கிறேன். அப்போ 11D இவ்வாறு பெறலாம். ஆகவே நான் நேரடியாக எழுதுகிறேன் ஏசாக 11D சமன் 57. இது 2ஆம் சமன்பாடு. அப்போ இப்போ ஒருங்கம சமன்பாடு 2 தெரியா கணியம் 2 சமன்பாடுகள் இருக்குது. இதனை நாங்கள் தீர்க்கிற போது ஒரு தெரியா கணியத்தை நாங்கள் நீக்க வேணும், இல்லாமல் செய்யணும். அப்போ இல்லாமல் செய்கிறதுக்கு நாங்கள் அந்த தெரியா கணியம் சமனாக இருக்க வேணும். அப்போ சமனாக இல்லாத ஒரு தெரியா கணியம், இப்போ 10ஐயும் நாங்கள் 5ஐயும் இல்லாமல் செய்யலாது, கூட்டினா 15 வரும், கழித்தா 5 வரும். ஆகவே நாங்கள் முதலாவது 2 கணியமும் சமனாக இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் பார்க்க வேண்டியது 2ம் ஒவ்வொரு குறியை பார்க்குறோம். அப்போ சமனாக இருக்கிற கணியத்தின் குறியை பார்த்தோம் என்றால் 2ம் ஒரே குறி. நாங்கள் இது சமன்பாடுகள் என்ற பகுதியில் விரிவாக படிச்சிருக்கிறோம். அப்போ நான் இப்போ இதில் பார்க்குறேன் 2ம் ஒரே குறியாக இருக்குது. அப்போ ஏ சமனாக இருக்குது, 2ம் ஒரே குறியாக இருக்கிற காரணத்தால் கழிக்கிறேன். அப்போ நாங்கள் இலகுவாக்குறதுக்கு பெரிய சமன்பாட்டிலேருந்து சிறிய சமன்பாட்டை கழிக்கிற போது எங்களுக்கு இலகுவாக விடை கிடைக்கும். மாறி கழித்தாலும் எங்களுக்கு விடை பிழைக்காது. சரியான வகையில் செய்தமை என்று சொன்னால் சரியான விடையை பெறக்கூடியாக இருக்கும். எங்களுக்கு இலகுவாக்குறதுக்காக நான் பெரிய சமன்பாட்டிலேருந்து சிறிய சமன்பாட்டை கழிக்கிறேன். ஆகவே 2ஆம் சமன்பாட்டிலேருந்து ஒன்றை கழிக்கிறேன். ஆகவே நாங்கள் இதில் மெதட்டை பயன்படுத்துவோம். 2ஆம் சமன்பாட்டிலேருந்து முதலாம் சமன்பாட்டை கழிக்கிறேன். ஆகவே ஏசாக 11Dயில் இருந்து கழிக்க போகிறேன் ஏசாக 6Dயை சமன் 57 சய 32. இதை நாங்கள் அடைப்பு நீக்கம் செய்வோம். ஏசாக 11D மறையாலே ஏ பெருக்கிற போது மறையே, மறையாலே 6Dயை பெருக்கிறேன், மறை 6D சமன் 57லேருந்து 32 கழிக்கிற போது எங்களுக்கு 25 பெறப்படுது. உங்களுக்கு தெரியும் நேரையும் மறையையும் என்ன நடக்கும், இல்லை போய் 0 ஆகிடும். அப்போ 11Dயில் 6D போனால் 5D, 5D சமன் 25. 2 பக்கமும் நான் 5ஆல் வகுக்கிறேன். ஆகவே டியின் பிரமாணத்தை நாங்கள் காண்ற போது 5ஆக இருக்கு. ஆகவே பொது வித்தியாசம் 5என்றதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நாங்கள் அடுத்த தெரியா கணியத்தை காணணும். அது எவ்வாறு காண்றது? டி சமன் 5என்றதை இந்த ஏதாவது ஒரு சமன்பாட்டில் ஒன்றிலே அல்லது 2ல் நாங்கள் பிரதியிடுவதன் மூலம் நாங்கள் ஏயை காணக்கூடியதாக இருக்கும். அதிலே நாங்கள் இலகுவான சமன்பாட்டில் பிரதியிடுவோம். அப்போ டி சமன் ஒன்றை இதில் பார்க்குறோம். இலகுவான சமன்பாடு இது முதலாம் சமன்பாடு. அப்போ நான் டி சமன் 5ஐ முதலாம் சமன்பாட்டில் பிரதியிடுறேன். 2ஆம் சமன்பாட்டை பிரதியிட்டாலும் அதை விட தான் பெறும். நாங்கள் இலகுவானதை பார்த்து பிரதியிடுறோம். ஆகவே 5 சக அப்போ டிக்கு பதிலாக போடுறேன் ஏசாக 6 தர 5 சமன் 32. ஆகவே ஏசாக 30 6 5ஆல் பெருக்கிறேன் 30 சமன் 32. ரெண்டு பக்கமும் இருந்து நான் 30 கழிக்கிறேன். ஆகவே ஏன்ற பெருமானம் 10 ஆக இருக்கும். ஆகவே முதலாம் உறுப்பு கண்டுபிடிச்சிட்டான் 10, பொது வித்தியாசம் 5. அப்போ முதல் 2 கேள்வியும் நாங்கள் இலகுவாக செய்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் 18ஆம் உறுப்பை கேட்டிருக்கு. அப்போ முதலாம் உறுப்பும் தெரியும், பொது வித்தியாசமும் தெரியும். ஆகவே நாங்கள் உறுப்புகளை காணக்கூடிய சூத்திரம் Tn சமன் ஏ சக n சை 1 Dயை நாங்கள் பயன்படுத்துகிற போது 18ஆம் உறுப்பை காணக்கூடியதாக இருக்கு. ஆகவே நாங்கள் Tn சமன் ஏ சக a முதலாம் உறுப்பு 2 நாங்கள் கண்டுக்கிறோம். பொது வித்தியாசம் 5, காண வேண்டிய T18. அப்போ Tn சமன் ஏ சக n சை 1 Dயை நான் பயன்படுத்துகிறேன். அப்போ என்னுக்கு பதிலாக நாங்கள் 18 போடுற போது T18 சமன் 2 சக 18 சை 1 தர 5. ஆகவே 2 சக 18 இல் 1 போனால் 17 தர 5. ஆகவே 2 சக 17 5ஆல் வைக்கினா 85. 85 2ஐயும் கூட்டுறோம், 87 பெறப்படுது. ஆகவே இந்த கூட்டல் விருத்தி இந்த 18ஆம் உறுப்பின் பெறுமதி 87ஆக இருக்கும். 18ஆம் உறுப்பின் பெறுமதி 87ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு நாங்கள் போகிறோம். ஆகவே ஒரு கூட்டல் விருத்தியின் என்னாம் உறுப்பு தரப்பட்டிருக்கு, 3 சை 5 என்ன தரப்பட்டிருக்கு. இந்த கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசத்தை காண சொல்லியிருக்கு. அப்போ எங்களுக்கு என்னாம் உறுப்பு Tn சமன் ஏ சக n சை 1 Dயை பயன்படுத்த தேவையில்லை. எங்களுக்கு கணக்கிலே தரப்பட்டிருக்கு Tn சமன் 3 சை 5. இதால் தரப்படும் ஒரு கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசத்தை காணணும். அப்போ நான் எண்ணுக்கு பதிலாக 1 போடுற போது முதலாம் உறுப்பு பெறப்படும். ஏனென்றால் எங்களுக்கு பொது என்னாம் உறுப்பு தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே நான் எண்ணுக்கு பதிலாக 1 பிரதிடுறேன். அப்போ T1 சமன் 3 சய 5 தர 1. ஆவே 3 சய 5. ஆவே நேர்மறையும் கழிவடம் மறை 2ஆக இருக்கும். எண்ணுக்கு பதிலாக 2 நான் பிரதிடுற போது 2ஆம் உறுப்பு கிடைக்கும். ஆவே T2 சமன் 3 சய 5 தர 2. ஆகவே 3 சய 10. ஆவே உங்களுக்கு தெரியும் நேர்மறையும் கழிவடம், ஆகவே மறை 7ஆக இருக்கும். ஆவே இப்போ நான் பொது வித்தியாசத்தை காணணும். 2ஆம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்கிறேன். ஆவே D சமன் மறை 7லேருந்து மறை 2 கழிக்கிறேன். ஆகவே நான் இதை கூட்டலாக மாறுறேன். மறை 7 சய சக 2. ஆகவே மறையின் நேரம் கழிவடும், 7லேருந்து 2 போன 5 பெருசின்ற உரி மறை. ஆகவே பொது வித்தியாசம் மறை 5ஆக இருக்கும். ஆகவே எங்களுக்கு பொது உறுப்பு தரப்படும் போது நாங்கள் அதை வைத்துக்கொண்டு அதன் பொது வித்தியாசத்தை நாங்கள் எவ்வாறு காணலாம் என்று பார்த்துருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். அதில் நாங்கள் இவ்வளவு நேரமும் பார்த்தது உறுப்புகளின் காண்றது, உறுப்புகளின் எண்ணிக்கை காணல் தொடர்பாக பார்த்துக்கிறது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கூட்டல் விருத்தி ஒன்றின் முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்குரிய சூத்திரத்தை நாங்கள் பார்ப்போம். சூத்திரம் எவ்வாறு பெற்றென்று நீங்கள் படிச்சிட்டீங்க. இப்போ நாங்கள் கூட்டுத்தொகைக்குரிய அந்த சூத்திரத்தை எப்படி பிரயோகிக்கலாம் என்று நாங்கள் பார்ப்போம். ஆகவே நாங்கள் இதில் 2 வகையான சூத்திரம் இருக்குது. முதலாவது சூத்திரம் தரப்பட்டிருக்கு Xn சமன் n 2 a சக l. இது இந்த கூட்டல் விருத்தியின் முதலாம் உறுப்பும் இறுதி உறுப்பும் தெரிந்தால் மாத்திரம், நாங்கள் இறுதி உறுப்பு தெரிந்தால் மட்டும் இதை நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே Sn சமன் n 2 a சக l. அப்போ இங்கே நாங்கள் பார்ப்போம் Sn என்றால் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை, எண் என்றது உறுப்புகளின் எண்ணிக்கை, a என்பது முதலாம் உறுப்பு, அடுத்தது n என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை, l என்பது கடைசி உறுப்பு, அதாவது இறுதி உறுப்பு. அப்போ எங்களுக்கு அந்த கூட்டல் விருத்தியின் இறுதி உறுப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் இந்த சூத்திரத்தை பயன்படுத்துவோம். அப்போ இறுதி உறுப்பு தெரியாட்டால் நாங்கள் இதை பயன்படுத்த இல்லாது. நீங்கள் பார்த்துருக்கலாம் கணக்கில் வரைக்க, பாஸ் பேப்பரில் கணக்கில் கடந்த கால வினாக்களில் வரைக்க முதலாவது கேப்பினம் 12ஆம் உறுப்பை காண்க, அடுத்த கேள்வி கேட்டிருக்கும் 12 உறுப்புகிட்ட கூட்டுத்தொகை, முதல் 12 உறுப்புகிட்ட கூட்டுத்தொகையை காண்கிட்டு. அப்போ எங்களுக்கு விளங்கிடும் 12ஆம் உறுப்பு தெரியும், 12 உறுப்புகிட்ட கூட்டுத்தொகையை காண்கிட்டா 12ஆம் உறுப்பு தான் அப்போ எல்லாக நாங்கள் அதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது அந்த தொடரில். ஆகவே நாங்கள் இந்த சூத்திரத்தை நாங்கள் எவ்வாறு பிரயோகிப்போம் என்று கணக்கில் பார்க்க போகிறோம். இந்த 8 11 14 17 அரசு அப்படியே தொடர்ச்சியாக போய் 50 இறுதி உறுப்பு 50 எனும் கூட்டல் விருத்தியில் எல்லா உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண சொல்லியிருக்கு. நாங்கள் இதில் அவதானிச்சிருக்கிறோம் Sn சமன் n 2. அப்போ என்ன எங்களுக்கு இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை கட்டாயம் எங்களுக்கு தெரியணும். அப்போ எந்த கூட்டுத்தொகை காண்ற சூத்திரமாக இருந்தாலும் உறுப்புகளின் எண்ணிக்கை தெரியாமல் நாங்கள் கூட்டுத்தொகை காண முடியாது. ஆகவே நாங்கள் இதில் பார்க்குறோம் முதல்ல நாங்கள் காண வேண்டியது இந்த உறுப்புகளின் எண்ணிக்கை 50 மட்டும் எத்தனை உறுப்பு இருக்குன்னு காணணும். அப்போ எப்படி நாங்கள் அந்த உறுப்புகளின் எண்ணிக்கை காண்றது? அப்போ அதுக்கு நாங்கள் இலகுவாக நாங்கள் என்ன செய்யலாம்ட்டா 50 எத்தனையாம் உறுப்புன்னு காண போகிறோம். ஆகவே எங்களுக்கு முதலாம் உறுப்பு ஏ வந்து 8ஆக இருக்கும். பொது வித்தியாசம் 11 இந்த 8 கழிக்கிறேன் 3. ஆகவே இறுதி உறுப்பு எங்களுக்கு டிஎன்னுக்கு பதிலாக 50 போடுறேன். என்ன காணப்படுறேன்? 50 எத்தனையாம் உறுப்பு என்று கண்டனியண்டா அத்தின உறுப்புகள் அந்த கூட்டல் விதியில இருக்கு. ஆகவே நாங்கள் இதில் பயன்படுத்த போகிறேன் டிஎன் சமன் ஏ சக என்சே ஒன்று டி என்ற சூத்திரத்தை நான் பயன்படுத்துகிறேன். டிஎன்னுக்கு பதிலாக 50 போடுறேன். முதலாம் உறுப்பு 8 என்சை ஒன்று பொது வித்தியாசம் 3. 2 பக்கம் 8 கழிக்கிறேன் 40 இந்த 8 50 இந்த 8 கழிக்கிறேன் என்சை ஒன்று தர 3. 50 இந்த 8 போனால் 42 சமன் என்சை ஒன்று தர 3. 2 பக்கமும் நாங்கள் 3 வகுப்போம். அப்போ 3 42 3 வகுக்கிறேன் சமன் என்சை ஒன்று. ஆவே 14 சமன் என்சை ஒன்று. 2 பக்கமும் நாங்கள் ஒன்றை கூட்டுவோம். ஆவே என் சமன் 15. அப்போ இதில் 15 உறுப்புகள் இருக்குது. அப்போ இந்த விருத்தியில் 15 உறுப்புகள் இருக்குது. அப்போ எங்களுக்கு கடைசி உறுப்பு தெரியும். ஆகவே எஸ்என் சமன் எண்ணிங்கள் 2a+ இல்லை நான் பயன்படுத்த போகிறேன். இப்போ இல்லை எனக்கு தெரியும் கடைசி உறுப்பு 50. ஆகவே எஸ்என் சமன் எண்ணிங்கள் 2a+ இல்லை நான் பயன்படுத்துகிற போது அப்போ எங்களுக்கு எஸ் தெரியும் என் தெரியும் 15. அப்போ எஸ் 15 சமன் 15 2 முதலாம் உறுப்புக்கு பதிலாக நான் 8 போடுறேன். நீங்கள் தரப்பட்டிருக்க 8 இறுதி உறுப்பு 50. ஆகவே 15 2 தர 58. நாங்கள் 2ஐயும் 58ஐயும் 2 பிரிக்கலாம் வகுக்கலாம். ஆகவே எஸ் 15 சமன் 15 தர 29. அது 2ஐயும் பெருக்கிற போது 435. ஆகவே இந்த கூட்டல் விதியில் இருக்கிற எல்லா உறுப்புகளின் கூட்டுத்தொகையை நாங்கள் பார்க்குற போது 435ஆக இருக்கும். ஆகவே இந்த கூட்டல் விதியில் இருக்கிற உறுப்புகளின் கூட்டுத்தொகை 435. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். நாங்கள் கூட்டுத்தொகை காண்றக்குரிய அடுத்த சூத்திரத்தை பற்றி நாங்கள் ஆராய போகிறோம். அப்போ முதலாவது நாங்கள் இறுதி உறுப்பு தெரிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் அதை பயன்படுத்தலாம். நாங்கள் மற்ற இன்னும் ஒரு சூத்திரத்தை பற்றி ஆராயிறோம். ஆவே முதல் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகைக்குரிய சூத்திரம் இன்னொன்று இருக்கு. எஸ்என் சமன் எண்ணிங்கள் 2 2 சக இன்சை 1 டி. அப்போ எஸ்என் சமன் எண்ணிங்கள் 2 2 சக என்சை 1 தர டி. இங்கே ஒவ்வொன்றையும் பார்ப்போம். எஸ்என் என்பது எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை. அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறோம் என்னன்றது உறுப்புகளின் எண்ணிக்கை. அடுத்தது நாங்கள் பார்ப்போம் ஏ என்பது முதலாம் உறுப்பு, டி என்பது பொது வித்தியாசம். ஆகவே எஸ்என் என்பது உறுப்புகளின் எண் உறுப்புகளின் கூட்டுத்தொகை, என் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை, ஏ என்பது முதலாம் உறுப்பு, டி என்பது பொது வித்தியாசம். இதை பிரயோகித்து நாங்கள் சில கணக்குகளை நாங்கள் இப்போ ஆராய இருக்கிறோம். ஆகவே இதில் முதலாவது கணக்கு நாங்கள் வருவோம். 37 41 37 41 41 45 49 53 எனும் கூட்டல் விருத்தியில் முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் இதில் தரவுகளை எழுதிக்கொள்வோம். முதலாம் உறுப்பு எங்களுக்கு மிக முக்கியம் 37. பொது வித்தியாசத்தை காணப்போகிறேன் டி சமன் 41 37 கழிக்கிறேன். ஆகவே எங்களுக்கு 4 பெறப்படுது. அடுத்தது நாங்கள் 15 உறுப்புன்ற கொடுத்தது ஏண்டா என் 15 என்ன பதிலாக 15 போடுறேன். என் சமன் 15 காண வேண்டியது எஸ் 15 கேட்டிருக்கு. ஆகவே இதில் இறுதி உறுப்பு எங்களுக்கு தெரியாது. ஆகவே எஸ்என் சமன் எண்ணிங்கள் 2 சக 2 சக என்சை 1 டியை நான் பயன்படுத்துகிறேன். ஆகவே எண்ணுக்கு பதிலாக 15 போடுறேன். எஸ் 15 சமன் 15 2 2 தர முதலாம் உறுப்பு 37 சக எண்ணுக்கு பதிலாக 15 சக 1 பொது வித்தியாசம் 4. ஆகவே நான் முதல்ல பெருக்கிற பாப்பம் 15 2 37 2 பெருக்கிறேன் 74 15 1 கழிக்கிறான் 14 தர 4. ஆகவே அடுத்த வரியை பார்த்தோமே என்றா செய்வோம் என்றா 15 2 74 சக 14 தர 4. ஆகவே 14 4 பெருக்கிற போது எங்களுக்கு 56 பெறப்படும். நாங்கள் அடுத்தது பார்க்குறோம் எஸ் 15 சமன் 15 2 74 56 கூட்டுறன் 130. அப்போ 130ஐயும் 2ஐயும் 2 சுருக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே 2 வகுக்கிற போது இது 65 பெறப்படும். ஆகவே 15 தர 65 அதின் பெறுமதி 975. ஆகவே முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 975ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த கணக்கு செல்ல இருக்கிறோம். அடுத்த கணக்கு நாங்கள் பார்க்குற போது அந்த அடுத்த சூத்திரம் ஒன்று இது டிஎன் சமன் எஸ்என் சய எஸ்என் சய ஒன்று. அதாவது எஸ்என் என்றா உங்களுக்கு தெரியும் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகை. அப்போ என்னாம் உறுப்பை காண சொல்லி கேட்டால் நாங்கள் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகையிலிருந்து அதற்கு முன்னுள்ள உறுப்புகள் அதாவது எஸ் என் சய ஒன்றின் கூட்டுத்தொகையை கண்டு கழிச்சு விட்டோம் என்றா என்னாம் உறுப்பு வரும் டிஎன் வரும். அப்போ டிஎன் காண்றக்குரிய சூத்திரம் எஸ்என் சய ஒன்று. எங்களுக்கு உதாரணமாக பார்த்தோமேண்டா 5ஆம் உறுப்பு டி 5 கேட்டால் எஸ் 5ல் இருந்து எஸ் 4 கழியுங்க. எஸ்என்ஜி 5 ரூபாய்ன்ற கூட்டுத்தொகையிலேருந்து 4 ரூபாய்ன்ற கூட்டுத்தொகையை கழிச்சா எங்களுக்கு கிடைக்கிறது 5ஆம் உறுப்பு. ஆகவே இதில் நாங்கள் டிஎன் என்றா என்ன, என்னாம் உறுப்பு. எஸ்என் என்பது முதல் எண்ணூறுபாய்ன்ற கூட்டுத்தொகை. ஆகவே எஸ்என் செய்யன்றது அதுக்கு முதல் இருக்கிற உறுப்பாளர்ன்ற கூட்டுத்தொகை. ஆகவே நாங்கள் அதிலேருந்து கழிக்க போகிறோம். இந்த சூத்திரத்தை நாங்கள் எங்கே கணக்கில் பயன்படுத்த போகிறோம் என்று பார்ப்போம். ஆகவே நாங்கள் இதில் பயன்படுத்துகிறோம் ஒரு கூட்டல் விருத்தின்ற முதல் எண்ணூறுபாளின்ற கூட்டுத்தொகைக்குரிய சூத்திரம் தந்திருக்கு எஸ்என் சமன் இன்வர்க்கம் சைட்டு. 800 கூட்டுத்தொகைக்குரிய சூத்திரம் தரப்பட்டிருக்கு எண்வர்க்கம் சய 8. ஆகவே எஸ் எண்ணுக்கு பல ஒன்றை பிரதிடுறேன். இது கூட்டல் விருத்தின்ற முதல் 4 உறுப்புகளையும் எழுத சொல்லியிருக்கு. ஆகவே எண்ணுக்கு பதிலாக ஒன்றை பிரதியிட்டால் முதல் உறுப்புன்ற கூட்டுத்தொகை வரும். அதாவது 1 வர்க்கம் சய 8 தர 1. ஆகவே 1 சய 8, 1 இந்த 8 கழிச்சமைண்டா மறையேழு. ஆகவே முதலாம் S1 வந்து மறையேழாக இருக்கும். S1 தான் நான் இப்போ கண்டுக்கிறேன். அடுத்த என்ன பல 2 பிரதிகிறேன். S2 சமன் 2 வர்க்கம் சய 8 தர 2. ஆகவே 4 சய 16. இது வந்து மர 12 பெறப்படுது. அடுத்தது S3 காணப்போகிறேன். அப்போ 3 என்னைக்கு 3 இன்னும் 3 போடுறேன். அப்போ 3 வர்க்கம் சய 8 தர 3. ஆகவே 9 சய 24. இதை நான் காண்றேன் மர 15. கழிவரது மர 15. S4 காண்றன் 4 வர்க்கம் சய 8 தர 4. ஆவே 16 சய 32. அதை பார்க்குறேன் மர 16. இதெல்லாம் உறுப்பின்ற எஸ்ஸை கூட்டுத்தொகையை கண்டுக்கிறேன். S1 என்று சொன்னால் முதல் உறுப்பின்ற கூட்டுத்தொகை. S2 என்று சொல்கிறது முதல் 2 உறுப்பின்றையும் கூட்டுத்தொகை. S3 என்றது முதல் 3 உறுப்பின்ற கூட்டுத்தொகை. S4 என்பது முதல் 4 உறுப்பின்றையும் கூட்டுத்தொகை. இது உறுப்பல்ல. அப்போ கேட்ட கேள்வி முதல் 4 உறுப்புகளையும் கேட்டிருக்கு. ஆகவே நாங்கள் முதல்ல T1 காணணும். T1 என்றதும் இந்த S1 என்றதும் ஒன்று தான். முதலாம் உறுப்புன்றதும் அந்த கூட்டல் வீதின்ற முதலாம் உறுப்புன்றதும் அந்த முதல் உறுப்புன்ற கூட்டுத்தொகைன்றதும் ஒன்று தான். அதில் முதல் உறுப்போட கூட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்போ முதலாம் உறுப்பும் கூட்டுத்தொகையும் ஒன்று தான். அப்போ T1 என்றதும் S1 என்றதும் சமன். ஆகவே T1 நாங்கள் நேரடியாக போடலாம் மறையல். T2 என்று சொன்னால் T2 2ஆம் உறுப்பை காணணும். அதாவது முதல் 2 உறுப்புன்ற கூட்டுத்தொகை S2வில் இருந்து S1 கழியுங்க. ஆகவே S2 தெரியும் மர 12. மர 12ல் இருந்து மர 7 கழிக்கிறேன். ஆகவே எங்களுக்கு பெறப்படுது மர 12 சக 7. ஆகவே பெறப்படுது மர 5. அவ்வாறு T3 காணலாம், T4 காணலாம். என்ன T3 எப்படி காணுவோம்? S3ல் இருந்து S2 கழிக்கலாம். T4 எப்படி காணுவோம்? S4ல் இருந்து S3 கழிக்கலாம். அல்லது இன்னொரு மெத்தட்டை நீங்கள் பாவிக்கலாம். எப்படி என்றால் முதல் 2 உறுப்பும் தெரியுமன்றபடியாக உங்களுக்கு பொது வித்தியாசத்தை காணலாம். அப்போ பொது வித்தியாசம் என்ன? T2லேருந்து T1 கழியுங்க. மறை 5லேருந்து மறை 7 கழிக்கலாம். அதை வச்சு கொண்டு பொது வித்தியாசத்தை வச்சு கண்டுட்ட வேண்டாம். 2ஆம் உறுப்போட பொது வித்தியாசத்தை கூட்டும் போது 3ஆம் உறுப்பு கிடைக்கும். ஆகவே நான் 3ஆம் உறுப்பை காண்றேன் மரமூண்டு. 4ஆம் உறுப்பை காண்றேன் மறையொன்று. ஆகவே முதல் 4 உறுப்புகளையும் எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் கூட்டல் விருத்தியில் உள்ள சகல வகையான கணக்குகளையும் நாங்கள் எவ்வாறு இலகுவாக எதிர்கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் சில படிமுறைகளை நாங்கள் ஆராய்ஞ்சிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகிறது இந்த கூட்டல் வீதியில் அதில் ஒரு பகுதி ஒன்று இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த பகுதி போகிறோம். கூட்டல் வீதினா முதல் 15 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண சொல்லியிருக்கு. ஆகவே நாங்கள் இப்போ கூட்டல் வீதிக்கு SN சமன் 2 2 SN செய்யோ அல்லது SN சமன் 2 A+ நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. கணக்கிலே தந்திருக்கிறோம். கூட்டுத்தொகைக்கு ஒரு சூத்திரம் ஒன்று தந்திருக்கு. SN சமன் இன்வர்க்கம் சய 8 என்று தந்திருக்கு. அப்போ முதல் 15 உறுப்புன்ற கூட்டுத்தொகையை காண சொன்னால் எண்ணுக்கு பயிலாக நீங்கள் 15 பிரதி இருங்க. ஆகவே S15 சமன் 15 வர்க்கம் சய 8 தர 15. 15 வர்க்கம் 225 சய 120. ஆகவே எங்களுக்கு முதல் 15 உறுப்புன்ற கூட்டுத்தொகை 105ஆக இருக்கும். ரைட், நாங்கள் இப்போ இதை ஆராய்ஞ்சு முடிச்சிருக்கிறோம். கூட்டல் விதி தொடர்பாக சகல வகையான கணக்களை நாங்கள் எவ்வாறு வினாவுக்கு எப்படி நாங்கள் ஆன்சர் பண்ணணும், கணக்கை விளங்கி அதுக்கு எந்த வகையில் நாங்கள் விடையளிக்கணும் என்ற தொடர்பாக நாங்கள் முழுமையாக ஆராயப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் பெருக்கல் விருத்தியை நாங்கள் ஆராயிருக்கிறோம். ஆகவே பெருக்கல் விருத்தி, அப்போ பெருக்கல் விருத்தியை நாங்கள் கவனிக்கிற போது ஒரு பெருக்கல் விருத்தி என்றால் என்ன? ஒரு உறுப்பிற்கும் அதற்கு முந்தைய உறுப்பிற்கும் உள்ள விகிதம் மாறிலியாக உள்ள எண்கோலம் பெருக்கல் விருத்தி என்று சொல்லுவோம். ஒரு உறுப்பிற்கும் அதற்கு முந்தைய உறுப்புக்கும் உள்ள விகிதம் மாறிலியாக உள்ள எண்கோலத்தை நாங்கள் சொல்லுவோம் பெருக்கல் விருத்தி. ஒரு உறுப்புக்கும் அதற்கு முந்தைய உறுப்புக்கும் உள்ள விகிதம் மாறிலியாக உள்ள எண்கோலத்தை நாங்கள் சொல்லுவோம் பெருக்கல் விருத்தி. இப்போ இதில் பார்ப்போம் பெறப்பட்ட மாறா பெருமானத்தை நாங்கள் சொல்லுவோம். அந்த முதல் விகிதம், அதாவது ஒரு பெருக்கல் உறுப்பிற்கும் அதற்கு முந்தைய உறுப்புக்கும் உள்ள விகிதம் மாறிலி. அப்ப அந்த பெறப்பட்ட மாறா பெருமானத்தை தான் நாங்கள் சொல்லுவோம் பொது விகிதம். பொது விகிதத்தை நாங்கள் இங்கே ஆறால குறிப்போம். சிம்பிள் ஆறால குறிப்போம். பொது விகிதம் ஆறு. அப்போ பொது விகிதம் என்று சொன்னால் என்னென்னா, முதலாம் உறுப்பு தவிர யாதாயினும் ஒரு உறுப்பை அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்கும் போது பெறப்படுற பெருமானம் தான் பொது விகிதமாக இருக்கும். பொது விகிதம் முதலாம் உறுப்பு தவிர எந்த ஒரு உறுப்பையும் அதற்கு முந்தைய உறுப்பால் வகுக்கும் போது பெறப்படுற பெருமானம் பொது விகிதமாக இருக்கும். ஆர் சமன் முதலாம் உறுப்பு அல்லாத உறுப்பில் இருந்து அதற்கு முந்தைய உறுப்பை வகுக்கிறான். அப்படி பெறப்படுறது பொது விகிதமாக இருக்கும். இப்போ நாங்கள் பெருக்கல் விதியில் உள்ள சில வகைகளை பார்ப்போம். இதில் ஆகவே 2, 4, 8, 16, 32 இதை நாங்கள் அவதானிக்கிற போது, இந்த விருத்திகளை நாங்கள் அவதானிக்கிற போது இதுன்ற விகிதத்தை பார்க்குறோம். ஆகவே நாங்கள் இதுன்ற விகிதத்தை பார்க்குறோம். 4 2ஆல் வகுக்கிறோம், 2 பெறப்படுது. 8 4ஆல் வகுக்கிறோம், 2 பெறப்படுது. எல்லாம் சக 2ஆக இருக்கு. ஆகவே 16 2ஆல் வகுக்கிறோம், 8ஆல் வகுக்கிறோம், 2 பெறப்படுது. 32 16ஆல் வகுக்கிறோம், 2 பெறப்படுது. ஆகவே இந்த விகிதம் வந்து மாறாமல் இருக்கு. ஆகவே இதை நாங்கள் சொல்லலாம் ஒரு பெருக்கல் விருத்தி என்று சொல்லுவோம். அவ்வாறே நாங்கள் இதை 6 2ஆல் வகுக்கும் போது 3ஆக இருக்கும். இப்படி நாங்கள் ஒவ்வொன்றையும் கணிக்கிறோம். அப்போ இதை 2ஆல் வகுக்கும் போது எங்களுக்கு 3 பெறப்படுது. 18 6ஆல் வகுக்கிறோம், 3 பெறப்படுது. 3 54 18ஆல் வகுக்கும் போது 3 பெறப்படுது. ஆகவே 162 54ஆல் வகுக்கிறோம், 3 பெறப்படுது. ஆகவே பொது விகிதம் என்பது வகுக்கும் போது பெறப்படுற இதைத்தான் நான் பொது விகிதம் என்று சொல்லுவோம். பொது விகிதம் மாறாமல் இருக்கு. ஆகவே இது ஒரு பெருக்கல் விதியாக இருக்கும். அடுத்ததையும் பார்க்குறோம். நாங்கள் பெருக்கல் விதியில் பார்க்குறோம் 24 48ஆல் வகுக்கிறோம். 24 48ஆல் வகுக்கும் போது எவ்வளோ வரும்? அரையாக இருக்கும். ஆகவே 24 48ஆல் வகுக்கிறோம். ஆகவே வகுக்கைக்கு எங்களுக்கு கிடைக்கிற பெருமானம் வந்து பார்த்தீங்கன்னா 24 மேலே எங்களையும் சுருக்குவமாக இருந்தால் 1 2 அரை. 12 24ஆல் வகுக்கும் போதும் அரை பெறப்படுது. 6 12ஆல் வகுக்கும் போதும் அரை வரும். ஆகவே 3 6ஆல் வகுக்கிற மாதிரி அப்போ ஒரு மாறா பெருமானம் கிடைக்குது. ஆகவே இதுவும் ஒரு பெருக்கல் விருத்தியாக இருக்கு. தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு போவோம். ஆகவே நாங்கள் அடுத்த பகுதியை பார்க்குற போது, தொடர்ச்சியாக பார்க்குற போது பின்வரும் பெருக்கல் விருத்திகளின் பொது விகிதத்தை காண சொல்லியிருக்கு. பொது விகிதத்தை காணும். அப்போ பொது விகிதம் எப்படி காண்றது? முதலாம் உறுப்பு அல்லாத எந்த ஒரு உறுப்பையும் அதற்கு முன்னே உறுப்பால் வகுக்கும் போது பெறப்படுறது பொது விகிதமாக இருக்கு. ஆகவே நாங்கள் முதலாவது பெருக்கல் விருத்தியை பார்க்குறோம் 3 6 12 24 48. அப்போ இதில் எங்களுக்கு இலகுவானது எடுப்போம். பெரிய கணக்கு போனால் 48 24 வகுக்கள் பெருசாக இருக்கலாம். ஆகவே நாங்கள் இலகுவானது பார்க்குறேன். 6 3ஆல் வகுக்கிறது ஈஸி. ஆகவே நான் பொது விகிதத்தை காண்றேன். 6 3ஆல் வகுக்கிறேன், 2. ஆகவே ரெண்டாவது கணக்கு பார்ப்போம். பொது விகிதத்தை காண போகிறேன். ஆகவே 6 சமன் மறை 6 மறை 2ஆல் வகுக்கிறேன். மறையால் வகுக்கும் போது நேர் 3ஆக இருக்கு. ஆகவே முதலாம் உறுப்பு ஏ பொது விகிதம் 6. ஆகவே இது ஒவ்வொன்றையும் நாங்கள் சொல்லுவோம். இது முதலாம் உறுப்பு, 2ஆம் உறுப்பு 3ஆம் உறுப்பு என்று நாங்கள் ஒவ்வொன்றையும் இந்த உறுப்புகளை நாங்கள் அழைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இதில் T1 கூட்டல் விதி மாதிரி T1, 2ஆம் உறுப்பு T2 3ஆம் உறுப்பு T3, 4ஆம் உறுப்பு T4, 5ஆம் உறுப்பு T5. ஆகவே முதலாம் உறுப்பு ஏ என்று குறிப்போம். பொது விகிதம் 6ஆல் குறிப்போம். இப்போ நாங்கள் ஒரு எண்கோலம் ஒன்று பெருக்கல் விருத்தி என காட்டுக என்று கேட்டால் என்ன செய்யணும்? ஆகவே நாங்கள் இதில் பார்க்குறோம் 5 15 45 135. இது ஒரு பெருக்கல் விருத்தி என காட்ட சொல்லியிருக்கு. அப்போ நான் 6 காண்றேன். 15 5ஆல் பிரிக்கிறேன், 3 வருது. அடுத்தது திரும்ப பார்க்குறேன். 45 15ஆல் பிரிக்கிறேன், அப்போதும் 3 பெறப்படுது. 135 45ஆல் வகுக்கிறேன், அப்போதும் எனக்கு 3 பெறப்படுது. ஆகவே பொது விகிதம் மாறவில்லை. மாறாத ஒரு பொது விகிதத்தை கொண்டிருப்பதால் உடனே நாங்கள் சொல்லலாம் பொது விகிதம் சமன். எனவே இக்கோலம் ஒரு பெருக்கல் விருத்தியாகும். அடுத்தது நாங்கள் பார்க்க இருக்கிறது இந்த Tn சமன் Arன் என்சையோராம் மடக்கு. அப்போ இது கூட்டல் விருத்தின்ற உறுப்பு காண்றக்கூடிய சூத்திரம். ஆகவே ஏ என்பது இப்போ நாங்கள் பார்ப்போம். Tn என்பது என்னாம் உறுப்பு, ஏ என்பது முதலாம் உறுப்பு, ஆர் என்பது பொது விகிதம், என் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை. இந்த சூத்திரத்தை பயன்படுத்தி சில கணக்களை நாங்கள் பார்ப்போம். 2 6 18 54 என்னும் பெருக்கல் விதியில் 8ஆம் உறுப்பை காண்க. அப்போ உடனே நாங்கள் தரவுகளை எழுதுவோம். A சமன் 2, R சமன் 6 2ஆல் வகுக்கிறேன், 3. அப்போ கேட்டது T8. அப்போ Tn சமன் Arன் என்சையோண்ட பயன்படுத்துகிறேன். எண்ணுக்கு பதிலாக நாங்கள் 8ஆம் உறுப்பு என்றபடியாக 8 போடுறேன். முதலாம் உறுப்பு 2 தர 3 8 சயோண்ட். ஆகவே 2 தர 3 7ஆம் அடுக்கு. அப்போ 3 இன் 7ஆம் அடுக்கு 3 ஏழு தடவை பெருக்கப்படும். ஆகவே நாங்கள் 3 இன் 7ஆம் அடுக்க காண்றபோது 2187. அதை 2ஆல் நான் பெருக்கிறேன். ஆகவே வர்ற விட 4374ஆக இருக்கும். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். ஒரு பெருக்கல் விருத்தியின் முதல் எண்ணுறுப்புகளின் கூட்டுத்தொகைக்குரிய சூத்திரத்தை பார்க்க போகிறோம். ஆகவே இதில் வந்து நாங்கள் பார்க்குற போது எஸ்என் சமனி 6 இன் n ஆம் அடுக்கு சயோண்டின்கள் ஆர் சயோண்ட். இது நாங்கள் கூட்டுத்தொகை காண்றதுக்கு பொதுவாக பயன்படுத்துகிற ஒரு சூத்திரம். அது நாங்கள் எந்த வகைக்கு நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் ஆர் ஒன்றை விட சிறிதாக இருந்தால் நாங்கள் இதை பயன்படுத்தலாம். இதை மாற்றி எழுதுறோம். ஆகவே எஸ்என் சமனி 1 சை 6 இன் n ஆம் அடுக்கு கீழ் 1 சை 6. நாங்கள் ஆர் ஒன்றை விட சிறிதாக இருந்தாலும் இதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாங்கள் பொதுவாகவே இதை பயன்படுத்தலாம். ஆர் ஒன்றை விட சிறிதாக இருந்தால் விசேடமாக நீங்கள் இதை பயன்படுத்தணும் என்றாலும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே விட தான் வரும். ஆகவே நாங்கள் இதை பயன்படுத்தி அப்போ எஸ்என் சமன். அப்போ எஸ்என் என்றது இன்னுறுப்புகளின் கூட்டுத்தொகை. ஏ என்பது முதலாம் உறுப்பு, ஆர் என்பது பொது விகிதம், என் என்பது உறுப்புகளின் எண்ணிக்கை. இதை பயன்படுத்தி நாங்கள் ஒரு கணக்கை அவதானிப்போம். 2 8 32 என்னும் பெருக்கல் விருத்தியில் முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகையை காண சொல்லி அப்போ ஏ காண்றேன் 2, ஆரை காணுவோம் 8 2ஆல் பிரிக்கிறேன் 4. கேட்டது என் சமன் 5. அப்போ எஸ் 5 கேட்டிருக்கு. ஆகவே எஸ் 5 சமன் ஏ 2 தர ஆர் 4, 4 இன் 5ஆம் அடுக்கு சயோண்டிங்கள் 4 சயோண்ட். அப்போ எஸ் 5 சமன் 2 தர 4 இன் 5ஆம் அடுக்கு இந்த பெருமானம் 1024 சயோண்டின்கள் 3. ஆகவே 2 தர நாங்கள் அதை பார்க்குறோம், கழிக்கிறோம். 1024 கொண்டு போனால் 1023. இதை 3ஆல் பிரிக்கிறேன். அப்போ 2046 இன் 3. ஆகவே இதை நான் 3ஆல் வகுக்கைக்கு எனக்கு கிடைக்கிற பிரமாணம் 682. ஆகவே இந்த பெருக்கல் விதியின் இந்த முதல் 5 உறுப்புகளின் கூட்டுத்தொகை 682ஆக இருக்கும். 3 6 12 என்னும் பெருக்கல் விதியின் முதல் உறுப்பில் இந்த ஆரம்பித்து எத்தனை உறுப்புகளின் கூட்டுத்தொகை 765 ஆகும். அப்போ தரவுகள் எடுப்பாம். ஏ சமன் 3, ஆர் சமன் 2. கேட்டது எஸ்என் சமன் 765 என்ன காணணும். ஆகவே நான் இதில் பிரதிடுறேன். எஸ் என்ன பதிலா 765 சமன் ஏ 3 பொது வீதம் 2. அப்போ 2 இன் 8ஆம் அடுக்கு சயோண்டிங்கள் 2 சயோண்ட். ஆகவே 765 சமன் 3 இந்த 1 பிரிக்கிறேன், 3ஆல் பிரிக்கிறேன். அப்போ 2 இன் 8ஆம் அடுக்கு சயோண்ட். 765 நான் 3ஆல் வகுக்கிற போது 255 பெறப்படுது. இந்த 2 பக்கம் 1 கூட்டுறன். அப்போ 256 சமன் 2 இன் 8ஆம் அடுக்கு. ஆகவே 256 நான் 2 வலுவாக எழுதுகிற போது 2 இன் 8ஆம் வலு சமன் 2 இன் 8. நாங்கள் படிச்சிருக்கிறோம் அடி சமனாக இருந்த ஒரு சமன்பாட்டில் இருக்கும்போது அவற்றின் சுட்டிகள் சமன். அடி 2 2ஆக இருக்கு. ஆகவே நான் உடனே சொல்லலாம் சுட்டி என் சமன் 2ஆக இருக்கும். ஆகவே முதல் 8 உறுப்புகள் என்ற கூட்டுத்தொகை தான் என்னவாக இருக்கும், 765ஆக இருக்கும். நாங்கள் இவ்வளவும் கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி தொடர்பான அடிப்படை எவ்வாறான வினாவுக்கு எவ்வாறு விடியளிக்க வேண்டும் என்பது தொடர்பாக முழுமையான ஒரு ஆராய்வை பெற்றிருக்கிறோம். ஆகவே எப்படியான கேள்விக்கு நாங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி திங்க் பண்ணணும், அதை எப்படி ஆன்சர் பண்ணணும் என்பது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். ஆகவே நாங்கள் இன்றைக்கு படித்தது அடிப்படை விஷயங்களை நாங்கள் ஒருக்கா மீட்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் அடுத்த வகுப்பில் நாங்கள் இந்த கூட்டல் விருத்தி பெருக்கல் விருத்தி தொடர்பான கடந்த கால வினாக்களையும் மாதிரி வினாக்களையும் ஆராய இருக்கிறோம். ஆகவே நாங்கள் மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன்.